நன்கு அனுபவித்து கிழ உத்தாய்புத்தகா உத்தாயிரச்ச விழுந்து சேவிச்சேன் எழுந்திருந்தேன் விழுந்து சேவிச்சேன் எழுந்திருந்தேன் அவர் இருக்கிற தூரம் வரைக்கும் சேவிச்சு சேவிச்சிருந்தே கிட்டக்க போனேன் மற்ற எல்லாரும் பாருது அதோ அவர் மடி உனக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கு ஏறி உட்காந்துக்கோ என்னு சொன்ன உடனே யார் மடியில் கிடந்தவன் நான் இவ்வளவு நாளும் எந்த மடி நமக்கு கிடைக்கப் போகிறது என்று நினச்சின்னு தம்பாதேன அத்தியாரோகத்தை அந்த ஆதிசேஷனுடைய திருமேனியில் காலெடுத்து வச்சே வைத்து மிதித்து ஏறி அவருடைய மடியில் அமர்ந்துட்டே அப்போ பக்கத்துல இங்க இருக்கார் பெருமாள் இங்கே அடியும் உட்காந்துருக்கேன் இவ்வளவு பக்கத்துல இங்க பக்கத்துல ஸ்ரீதேவினாச்சியார் நம்ம தொட்டும் இவர் தான் ரொம்ப நாளாக வரல ஏற்றுக்கொள்ளும் அப்படி நம்மளை தொட்டு இந்த ஜீவன் அந்த பரமாத்மாவோட சேர்த்து விடுறா பார்த்தது நமக்கு ஒண்ணும் புரியல ஒரே ஆனந்தம் இந்த ஆனந்த இவ்வளவு நாள் கண்டதில்லை கேட்டதில்லை கீழற்கிறத மொத்தத்தையும் மறக்கிறான் அவரோட அபகத பாப்மா விஜரகா விமிருத்து விசோகஹா விஜிகித்ஸா அபிபாசா சத்திய சங்கல்பா என்ன அனைத்து குணங்களையும் ஆனந்தத்தையும் பெருகுதான் அப்ப தோன்றது ஓ கம் பிரம்ம பிரம்ம அபரிச்சின்ன ஆனந்த ஸ்வரூபம்னு சொன்னாரே அந்த அபரிச்சின்ன ஸ்வரூபத்தை இப்போ உணர்ந்துட்டோம் இனிமேல் நமக்கு ஞானத்தில் குறவில்லை ஆனந்தத்தில் குறவில்லை திரும்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் பிறக்க வேண்டிய தேவையில்லை இப்போ அந்த கோவிந்தன் நம்ம ரஷ்ப்பார் புரிஞ்சுண்டார் பெருமாள் மெதுவா கேட்கிறார் கோசி நீ யார் இத்தனை நாளா எங்க போயிருந்தே கோசின்னு கேட்ட அகம் பிரம்மாஸ்மி நான் தேவரியருடைய அது தெரியல இப்ப தான் தேவரியர் தெரிஞ்சு வந்திருக்கேன் ஏன் இத்தனை இத்தனாளா எங்க போயிருந்தேன் இந்த கேள்வி கேட்கறதை விட இத்தனை நாளாக எங்கே போயிருந்தேன் எங்கே போய் இப்போவானு வந்தேனேன்னு சந்தோஷப்பட்டுக்கும் அவ்வளோதான் அடியை சொல்லலாம் இப்போ ஒருத்தனுக்கு தீர்த்ததாக இளநீனை கொடுத்து சாப்பிடுனால் இந்த மட்டைக்குள்ள தண்ணீர் எப்படி வந்ததுன்னு தெரிந்தால் குடிப்பேன்னா இதெல்லாம் ஒன்று நடக்கவே போகிறது இல்லை இப்போ தீர்த்ததாகம்னா தீர்த்தத்தை கொடுத்தா சாப்பிட்டு தான் வேண்டியதான் அதை போலத்தான் இந்த பகவன் அடியன் இன்னிக்கானு வந்தேனோ இல்லையோ எங்கோ யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே இருந்தேன் யானே நீ என்னுடமையும் நீயே இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு சரி சரி போனது போகட்டும் உனக்கு அனத்த க்ளேஷங்களும் முடிஞ்சு போச்சு என்ன பெருமான் தன்னுடைய திருமார்போட தன்னை அணைச்சிந்து இந்த அணைப்போனுக்கு கீழப்பட்ட தாபத்தை எல்லாம் தீர்க்கட்டும் இனிமே அந்த தாபனுக்கு கிடையாது என்ன சொல்லி ஆகூய அவலோகனதானேன பூயோமாம் பரிபாலைய தன் கண்களால கிட்டக்க வரவழைக்கிறார் திருமடியில் உட்காத்திக்கிறார் அணைச்சுக்கிறார் பரதனை அக்ரூரனை மாருதியை பரிஷ்வங்கித்த குருமாமணி பூன் குலாவித்துகளும் திருமார்பு கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் சாத்தின் இருக்கார் ஏ ஜீவனே இந்த கௌஸ்துபந்தான் நீ ಒನ್ನ ಪೋಲತ್ತಾ ಇದಮೆಯೋ ವೆಚ್ಚೇನ್ ಇನಿ ಉನಕ್ಕೆ ಮೀಳಾದ ವಾಳಿಕೆ ಆನಂದಮಾನೆ ಅದೊ ಪಾರ್ ಇತ್ತನ ಮುಕ್ತ ನಿತ್ಯಾ ಪ್ ಸೇರ್ಕೋ ಹಾವು 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 ಅಹಮನ್ನಹಮನ್ನಂ ಅಹಮ ಮಹಮನ್ನ ಅಹಮ ಅನ್ನಾದಹ ಅಹಮ ಅನ್ನಾದಹ ಅಹಗ್ ಶ್ಲೋಕ ಕೃದ ಅಹ್ಗ ಶ್ಲೋಕ ಕೃತ ಅಹಗ್ ಶ್ಲೋಕ ಕೃತ್ ಅಹಮಸ್ಮಿ ಪ್ರಥಮ ಜಾರುತಾಸ್ ಪೂರ್ವಂ ದೇವೇಭ್ಯೋ ಅಮೃತಸ್ಯ ನಾಭಾಯಿ ಯೋ ಮಾದಾತಿ ಸೈದೇವ ಮಾವಾಹ ಇಪ್ಪಡಿಕೊಡ ಆನಂದಾಗ இருக்கிறான் 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 மார்க்கத்துல போகிறான் திரும்ப வருவது கிடையாது ச ஏனான் பிரம்ம கமயதி இந்த மார்க்கத்தில் தான் பிரம்மத்தேவன் அடைகிறான் அதைத்தான் நம்மாழ்வார் இதோ நாள் வந்ததுன்னா அதைத்தான் பண்ணி காட்டின் இருக்கார் இன்னைக்கு பெருமாள் அதைத்தான் பண்ணி காட்டுறார் நம்ப பெருமாள் தன் ஆஸ்தானத்திலே வெளியில வந்து இந்த விரஜா நதியில தீர்த்தம் அண்ண முடியும் அதனால இப்பவும் என்ன நடக்கும் வைகுண்ட வாசல் திறந்தால் நம்ம எல்லாம் வெளியில தானே காத்துருக்கோம் சந்திர புஷ்கரன் கரையில் இருக்க முல்லையோ வைகுண்ட வாசலுக்கு உள்ள ஒன்று நடக்கிறது கதவை திறந்த உடனே நம்ம சேவிக்கிறோம் அதுக்கு முன்னாடி பெருமாள் திருப்பரி திருப்பறிட்டம் மாற்றிப்பார் மாற்றிப்பார்னா அவருடைய வஸ்திரத்தை மாற்றிப்பார் ஏன்னா விரஜா நதியில் அவர் தீர்த்தமாடி திருமேன்னு ஈரமாகிட்டான் ஈரமானதுனால வஸ்திரத்தை மாற்றின்னு போகிறாராம் இந்த ஐதிஹியம் இன்றைக்கி நடக்கிறது சட்டு நாங்கள் நிறுத்துவா ஆரும் பார்க்காத திருப்பரி திருப்பரியாட்டம் மாற்றிடுவா மாற்றி புது வஸ்திர சாத்தின்னு வந்துடுவார் இன்றில்லை இன்று இல்லைன்னா வஜ்ராங்கி சாத்தி இருக்கிறபடியால் அது இல்லை மற்றபடி இந்த பத்து நாள் உற்சவத்திலே அது நடக்கும் அதுக்கப்புறம் சந்திர புஷ்கரணி கரை வரார் அது வேற எதுவும் இல்லை வைகுந்தத்தில் இருக்கிற ஐரம் மத தீர்த்தம் அங்கே ஒரு புஷ்கரணி இருக்கு விரஜயல தீர்த்தமாட்டு உள்ள போரிச்சே இந்த பக்கம் போனால் ஒரு புஷ்கரணி இருக்குமா இந்த பக்கம் போனால் புஷ்கரணி இருக்குமா அதான் சந்திர புஷ்கரணியும் சூரிய புஷ்கரணியும் பூலோக வைகுண்டந்தானே திருவரங்கமே அங்கே என்ன கிடைக்க போகிறோமோ அதுதான் இங்கே இப்போ விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசக அவனே தாச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யம் பரமம் பதம் அதனால் திருவரங்கம் பிரத்யமான பரவவதம் பெருமாள் எழுந்துருளி சந்திரபுஷ்கரணி அணி கரைக்கு வந்துட்டு ஆயிரக்கால் மண்டபத்துக்கு வரார் இல்லையோ ஒரு ஒரு வாசலாக தாண்டி ஆயிரக்கால் மண்டபத்தில் வாசலில் நிற்பார் அதே போலத்தான் மணி மணிமண்டபம் வைகுந்தத்தில் இருக்குது அங்கே ஆயிரக்கால் மண்டபம் தான் இங்கே மண்டபம் அதில் வெளியில் நிற்கிறார் இவர் ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா ஆயிரம் கால் உள்ளே கிடையாது ஆயிரக்கால் மண்டபத்தில் ஆயிரம் கால் கிடையாது இத்தனை கால்கள் குறவு அந்த குறவான தான் வெளியில் இப்போ மரத்தில் கால் வச்சு பந்தல் போடுறா பெரிய கொட்டா போடுறா பாருங்க அங்கே தானே இப்போ ராபத்து முழுக்க ஆழ்வார்கள்லாம் முதல்ல எழுந்து இருப்பா பெருமான அங்கே தான் ராத்திரி வழியில் திரும்பி போகிறச்சே நட போட்டுன்னு இது எல்லாமே நடக்கிறது வெளி மணல் வழி உள் மணல் வழியில் எழுந்தொறி வெளி மணல் போய் பக்தர்களுக்கெல்லாம் சேவை சாதிச்சுட்டு உள்ளே போகிறாரோ இல்லையோ இது ஒரு ஐம்பது அறு முன்னாடி ஏன் ஒரு எழுபது வருஷம் கூட இருக்கும் அப்போ வரலாம் தேவஸ்தானத்துலேருந்து பேசினா இது போட்டு போட்டு இந்த கொட்டாயை கட்டுறது பெரிய கஷ்டமாக இருக்குது மரமும் கிடைக்கல இதையும் ஒரு மண்டபமாக கட்டிடுவோம் அப்படின்னு பேச்சு நடந்தது அன்னைக்கு இருக்கிற வித்வான்கள்லாம் உடனே விஷயத்தை எழுதி கழுத்து போட்டு அவள்கிட்ட கொடுத்தா இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாது இது நித்திய விபூதி இது லீலா விபூதி இது மாற்றி மாற்றி தான் கட்டி ஆகணும் ஏன்னா பகவான் நம்ம லோகத்தை அழிச்சழித்து படைக்கிறாரோ இல்லையோ அதை போல இந்த வெளிமணல் வழி அர்த்தம் அதனால் நீங்கள் வருஷா வருஷம் இது புது புது தான் போட்டாகணும் உள்ளே இருக்கிற ஆயிரக்கால் மண்டபக்கால் நித்திய விபூதி அது எப்பவும் அழியாது படைக்கப்படாது நீங்கள் இந்தையும் சேர்த்து மண்டபமாக கட்டுவிட்டீங்கன்னா அப்புறம் மொத்த நித்ய விபூதி ஆகிடும் பகவான் லீலா விபூதியிலேருந்து விரஜையை தாண்டி ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ளே போகணும் அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு எழுதி கொடுத்தா ஒத்துனுட்டு இன்னி வரைக்கும் புதுசு புதுசாக பந்தல் போட்டு தான் கேட்டுகிட்டு இருக்கா அதனால் கொட்டா போட்டு கேட்டுறாள் இது லீலா விபூதி அப்படின்னா இது மாறிண்டே இருக்கிற விபூதி ஆனால் அது நித்ய விபூதி அதுக்கப்புறம் பெருமாள் உள்ள நுழைஞ்சு நடு மண்டபம் மைய மண்டபம் தான் திருமான் மண்டபம் அதில் போய் எழுந்தருள் இருந்து தான் இத்தனை முக்தர்கள் நித்தர்களை போல இருக்கிறவாள் அனுகிரிச்சுருக்கார் அது நடப்பது தான் வைகுண்ட ஏகாதசி அந்த வைகுண்டத்துக்கு போகும் மார்க்கம் தான் அர்ச்சிராதி மார்க்கம் இதுக்கு ஏன் வைகுண்ட ஏகாதசின்னு பேர்னால் வருஷத்துக்கு இருபத்தஞ்சி ஏகாதசி வரும் முடியும் அந்தந்த ஏகாதசிக்கு ஒரு பேர் இருக்கு இது இதை கொடுக்கும் இதை அதை கொடுத்தோம் அதை இதை கொடுக்கும் ஆரோக்கியம் கொடுக்குற ஏகாதசி ஆயுள் கொடுக்குற ஏகாதசி அதை போல் இதுக்கு முக்திதான்னு பேர் முக்தியை கொடுக்கக்கூடிய ஏகாதசி தான் இந்த மார்கழி மாசத்து இந்த பட்சத்தினுடைய ஏகாதசி இதுக்கு முன்னாடி கார்த்திகை மாசத்து பட்சத்து ஏகாதசி கைசிக ஏகாதசி இப்ப இருக்கிறது முக்திதாவான ஏகாதசி அந்த முக்தி கொடுத்து நாம போய் சேர்ற வைகுண்ட மொழியோ அதனால இந்த வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லி கொண்டு வருகிறோம் இதுக்கு போகக்கூடிய வழியே இந்த அர்ச்சராஜ் மார்க்கம் தான் இந்த மார்க்கத்தால் தான் இவர் பொறுப்பு போறார் ச ஏனான் பிரம்ம கமயதி கமயத்தேஷ தேவபதோ பிரம்மபத ஏதேன பிரதிபத்தியமானா இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே நாவர்த்தந்தே மடந்தையர் வாழ்த்தலும் மதிமுக மடந்தையர் அவர்கள்லாம் வந்து பாதங்கள் விதியினில் பாங்கினில் பாதங்கள் கழிவினர் இவன் வந்திருக்கிறவனுடைய திருவடியை வழக்கி பெருமானிடத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறா இந்த மார்க்கத்தின் வழிமாக இவன் போனால் திரும்பி வருவதில்லை வருவதில்லை ஏஷஹவை யஜ்யோயோயம் பவத ஏஷா ஏவன் நேதம் அத்தோடே நான்காவது அத்தியாயம் முற்று பெறுகிறது கடைசி ரெண்டு கண்டங்கள் இதை போல உபாசிச்சுருக்கிறவனுக்கு என்னென்ன குறை வந்தா இதத்தாலே அதாவது பவத ஏவ வாயுவினால் மனசு வாக்கு முதலான இரண்டு பாதைகளால் குற்றத்தை அவன் பிராயசித்தம் தேடிக்கொள்ள வேண்டும்னு சொல்லுகிறார் அது குற்றம் ஏற்பட்டு பிராயசித்த ஏற்படுற விஷயத்திலே எப்படி பிராயசித்தம் பண்ணணுங்கிறத சொல்லுண்டது அதை சுருக்கமாக சொல்லிட்டான் அதுக்கப்புறம் இப்போ நாம பார்க்க வேண்டியது ஐந்தாவது அத்தியாயம் ரொம்ப ஆச்சரியமான வித்யா பிராண வித்யா அஞ்சாவது அத்தியாயத்தில் இப்ப பிராண வித்யா பார்க்கணும் பஞ்சாக்னி வித்யா பார்க்கணும் வைஸ்வானர வித்யா பார்க்கணும் நீங்க இப்போ ஒரு மாதிரி இந்த அர்ச்சராதி மார்க்கம் தெரிஞ்சு இல்லையோ இந்த மார்க்கமே திரும்ப அஞ்சாவது அத்தியாயத்தில் வரப்போகுது அதனால் தான் அதே சேர்த்து போய் சொல்லிட்டேன் இதே மார்க்கத்தை போல் தூமாதி மார்க்கம் இருக்குது அதில் போகிறவன்லாம் திரும்பி வருவான் யார் யோகம் பண்ணி பாப்ப புண்ணியத்தை தொலைச்சுட்டு வைகுந்துட்டு வந்துட்டானோ அது அர்ச்சராதி மார்க்கம் அப்படி இல்லாமல் குளம் வெட்டுறது கோயில் கட்டுறது தானம் கொடுக்கறது இதை போல புண்ணிய காரியங்களை பண்ணி புண்ணிய லோகத்தை அனுபவிக்கணுங்கிறானோ இல்லையோ அவன் போவது தூமாதி மார்க்கம் அவன் சாந்திரமசத்தை அடைகிறான் சந்திரலோகத்தை அடைகிறான் பித்ருலோகத்தை அடைகிறான் அங்கே வேண்டிய அளவுக்கு ஆனந்தப்பட்டுட்டு திரும்பி வந்துடுவான் அது திரும்பி வருவொரு மார்க்கம் தூமாதி மார்க்கம் திரும்பி வராத மார்க்கம் அர்ச்சராதி மார்க்கம் எது வேணுமோ ஆர் வேணுமோ போகலாம் இப்போ ஆறு இப்போ தூமாதி மார்க்கத்தில் போய் நான் சந்திரலோகத்தில் உட்காண்டு கேளிக்கையில் ஈடுபட்டு வரணும்னா யாராங்க இருக்காளன்னு அதெல்லாம் இப்போ ஆளெல்லாம் இல்லை அதை இதெல்லாம் போகிறதுக்கு நாங்கள் வைகுந்தமே போடுவோம் இப்படி தான் சட்டுன்னு சொல்லுவோம் என்னமோ இது ரொம்ப தூரம் இருக்க மாதிரியும் வைகுந்தம் பக்கத்தில் இருக்கா மாதிரியும் அந்த நம்பிக்கையான வளர்த்திருக்காளோ இல்லையோ ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு பண்ணி கொடுத்தது இவ்வளவு வசதியில் இருக்கு ஒத்தருக்கும் கிட்டாதுன்னு உபனிஷன் சொல்லியிருந்தாலும் உனக்குண்டு புரிய வச்சாலும் இல்லையோ இது யாருக்கோ இல்லை ஒன்னது தான் லோகம் இந்த லோகத்துல யார் அனுபவிச்சிருக்காளோ உனக்கும் அது உண்டு உன் தாப்பனார் உன் சொத்து கொடுக்கிறது காத்துக்கார் நீ ஏன் வேண்டாம் வேண்டாம்னு விலகி விலகி போயிட்டு இருக்க அவர் ஒட்டி ஒட்டி வந்தாலும் நீ வெட்டி போகாதே நீ வா என்னை சொல்லி சொல்லி ஆழ்வார்கள் நம்மளை கூப்பிட்டுருக்காளோ இல்லையோ அதனாலதான் இப்ப நம்ம ஆழ்வாரே பத்தாம் உற்சவம்னா திருவடி தொழுவார் இதே சரித்திரம் மறுபடியும் நாடக அரங்கேறப்படுறது இது உற்சவம் முதல் உற்சவமா அன்னைக்கு இது பத்தாம் அன்னைக்கு பத்தாம் உற்சவமா அப்ப ஆழ்வார திருக்கை தாங்களா பண்ணிப்பா அர்ச்சக சுவாமிகள் கையில் ஆழ்வார எழுந்தொழு பண்ணிட்டு நம்பெருமாள் நடுவு மண்டபத்தில் இருப்பார் நம்பெருமாளை பிரதட்சணமாக இவர் வருவார் வந்து அந்த திருமாவளி மண்டபத்தில் நம்பெருமாளுடைய திருவடியோட ஆழ்வாருடைய முடிவை பட்டு இப்படி அவரை கவிழ்த்து பெருமாள் திருவடியில் சேவிக்கிறாப்புல வச்சிருவா ரெண்டு நிமிஷம் அதற்குள்ள கையில் இருக்கிற திருத்துலா துளசி எல்லாத்தையும் போட்டு மொத்தத்தையும் மறைச்சிருவா உடனே நம்மாழ்வார் எழுந்து நிடுவார் அர்ச்சராஜி மார்க்கத்தில் அவர் வைகுந்தத்தையே அடைஞ்சுட்டதா தான் அர்த்தம் விடுவார் ஆனால் அப்புறம் இருக்கிற ஜனங்கள் அரையர் சுவாமி எல்லாரும் பிரார்த்திப்பா இவரை நீரழைச்சின்னு போயிட்டிருந்தா எங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு ஆள் எங்கே ஆள்ல்லைன்னு கேட்க நம் ஷடகோமனை தந்தோம் 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 அப்படின்னு பெருமாளை போது கொடுப்பார் இது தன் திருவடியில் அவர் ஏத்துக்கிறாரோ இல்லையோ அதற்கு முன்னால் நம்பரு மாலை மாலை இல்லாமல் மேல் சாத்துகள் எல்லாம் இல்லாமல் சேவிப்பதே முடியாது அத்தோட தான் இருப்பார் திருமஞ்சன காலத்துல வேணால் சேவிக்கலாம் ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் மட்டும் இந்த நம்மாழ்வார் முக்த ஜீவன் வரப்போறாருங்கிறதுக்காக தன்னுடைய மேல் சாத்து மேலுத்திரிய மேல் மாலை உள்மாலை உள் சாத்து அனைத்தையும் கலைந்து தன் சீசடகோப கோபம் மரியாதையோட மொத்தத்தையும் ஆழ்வாருக்கு கொடுத்துட்டு வருமாள் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாதா போல நின்றுப்ப நம்பெருமாள் என்னமோ தங்கிட்ட இருக்கிற சர்வத்தையும் கலைந்துட்டு சர்வஸ்வதானம் பண்ணி தன்னையே இந்த முக்த ஜீவனுக்கு கொடுத்தோம் என்கிற அப்பல தான் பத்தாம் உற்சவத்தன்னைக்கு ராத்திரி எழுந்துள்ளிருப்பார் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு உருப்படி அமைச்சா செல்வரப்பன் செல்வரப்போ ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசரத்துக்கு ஞாபகார்த்தமாக ஆயிரத்தி நூற்றி ரெண்டு உருப்படி அது என்ன சுவாமி உருப்படினால் பல்லு உருப்படியா இல்லாத்துக்கு ஒரு உருப்படி அதை நீங்க வாங்கி ஒன்று கொடுப்பா பத்தாம் திருநாளி கொடுப்பா அதை வாங்கி வாயில போயிட்டு வந்து முப்பத்தி ரெண்டு உருப்படியா இருக்காது ஒரு உருப்படி சாப்பிட்டா போறோம் முப்பத்தி ரெண்டு பல்லுமே கொட்டிடும் இதை சாப்பிட்டுனே இந்த பெருமாள் எப்படி இத்தனை வருஷமா இருக்கார் அவர் என்ன வயசானவரா இளைஞரா பல்லு இருக்கா இல்லை இரும்பு பல்லு வச்சிருக்காரா அதை போல ஒரு உருப்படி ஞாபகமா ஆயிரத்தி நூற்றி ரெண்டு தட்டுவா இல்லை இந்த பாஷரங்கள் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு அப்போதுதான் இந்த சோழ்விஷும் பணிவுகள் சொல்லி கொண்டு போய் முனியே முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரைக்கட் கருமாணிக்கமே என் கல்வா தனியே நாருயிரே தலைமை செய்யாய் வந்துட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையே இனி என்ன மாயம் செய்யாதே உன் திருவடிகள் சேர்த்துக்கொள் என்ன சேர்த்துட்றார் இது இத்தனையுமே நடக்கிறது எதன் ஆதாரத்தில்னா ஆதாரத்தில் ஆதாரத்தில் அது சொல்லி வச்ச ஒரே வார்த்தை நாவர்த்தந்தே நாவர்த்தந்தே நச்சபுனராவர்த்ததே ரஜபுனராவர்த்ததேசே நான் இவன் தான் அந்த பரபிரம்மத்தை அடைஞ்சுடுறார் ஓம் ஓம் சோ அதாவது யோகவை ஜேஷ்டஞ்ச ஸ்ரேஷ்டஞ்ச வேத ஜேஷ்டஞ்ச ரெண்டு போட்டி இப்போ கதையை பிராண வித்தியை சுருக்கமாக என்னன்னு சொல்லுறேன் சரீரத்தில் பிராணம் இருக்கு கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் இருக்கு இதுகளுக்குள்ளே போட்டி நீங்களுக்குள்ள யார் சிறந்தவா இந்த உடம்புல இருக்கிற கண்ணு சிறந்ததா காது சிறந்ததா மூக்கு சிறந்ததா பிராணம் சிறந்ததா போட்டி எல்லாம் பிரம்மாண்டத்தில் போச்சு அவர் சொன்னார் நான் இப்படி ஒன்று ஒரு விதி வைக்கிறேன் ஒரு போட்டி வைக்கிறேன் அதில் யார் ஜெயிக்கிறவளோ பார்த்துப்போமே என்ன பண்ணுன்னு கேட்டுது ஒவ்வொரு வருஷம் கண்ணு வெளியூர் போயிடணும் இந்த சரீரத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடணும் அப்போ உடம்பு என்னாருதுன்னு பார்ப்போம் காது வெளியூர் போயிடணும் அப்போ உடம்பு என்னாறுதுன்னு பார்ப்போம் மூக்கு வெளியூர் போயிடணும் அப்போ உடம்பு என்னாறு பார்ப்போம் பிராணன் வெளியூர் போயிடணும் அப்போ உடம்பு என்னாருதுன்னு பார்ப்போம் யார் போகிறச்சே உடம்பு தத்தளிக்கிறதோ அவன் தான் பெரியவன் வச்சு கூறார் எல்லாம் வந்தது ஒன்று ஒன்றா வெளியூர் போச்சு ஒரு வருஷம் போச்சு கண்ணு முதல்ல கிளம்பி போச்சு ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தது நான் இல்லாத எப்படி இருந்தேன் சௌக்கியமாக உடம்பு ஏன்னா எந்த ஆபத்தையும் பார்க்கவே இல்லை யாரெல்லாம் பார்க்க வேண்டாம்னு நினச்சிருந்தோன்னு பார்க்கவே இல்லை அப்போ அது சொல்கிறது மூக்கு பாட்டுக்கு மூச்சு விட்டுருந்தது நாக்கு பாட்டுக்கு சாப்பிட்டுருந்தது காது பாட்டுக்கு கேட்டுருந்தது கை பாட்டுக்கு நடந்துருந்தது பாட்டுக்கு எடுத்தது கால் பாட்டுக்கு நடந்துருந்தது ஒன்றும் குறையில்லையே அப்படின்னா பேசாத நானும் உங்களோடைய சேர்ந்து விட்றேன் அப்படின்னு கண்ணு திரும்ப உள்ளே வந்துடுது இனிமேல் நான் போட்டிக்கெல்லாம் வரல நான் தோத்துப்பட்டேன்னு ஒத்துணுத்தோம் காது எழுந்திருந்தது நான் புறப்பட்டு போகிறேன் புறப்பட்டு போச்சு ஒரு வருஷம் வெளியில் இருந்தது திரும்பி வந்த உடனே எப்படி இருந்தது உங்கள் வாழ்க்கை நான் இல்லாட்டா ரொம்ப கட்டப்பட்டிருப்பிலே ஒன்றும் இல்லை கண்ணு பாட்டுக்கு பார்த்துருந்தது மூக்கு பாட்டுக்கு முகந்திருந்தது நாக்கு பாட்டுக்கு விடாம சாப்பிட்டுருந்தது அததன் காரியத்தை அததன் பயிர்ந்தது இது பார்த்தது நாம் ஏதோ இல்லாட்டா இவள் கட்டப்படுவான்னு நினச்சோம் இனிமே நம்ம வெளியில நீ வெளியிலேயே இருநூட்டாளா அலுவலகத்துக்கு ஓய்வு எடுக்காமல் விடுமுறை எடுக்காம ஒரு சாமி விடாமல் போயிருந்தார் சாமி என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கே வருஷம் முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் போறீரே என்ன அலுவலகம் உம்மை தலையில ஓடுறதுன்னு நினச்சிருக்கிறான்னா அது ஓடலேன்னு எனக்கு தெரியும் என் முதலாளிக்கு அது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் போயின்ட்டுருக்கேன் அவர் ஏன்னா அவர் ஏதானு ஒரு பத்து நாள் எடுத்தால் இவரால் ஓடலைன்னு அவர் தெரிஞ்சுட்டு இல்லையோ தெரிஞ்சு விட்டால் என்ன ஆகும் பத்து நாள் இல்லாட்டாலும் நன்னத்தானே இருந்தது நீ இருக்கிற இடத்துலையுமே இருமேன்னு அது அதுவும் இப்போ வேலை போகிறோங்கிறது இப்போ எல்லாம் தயாராக இருக்காடோ இல்லையோ இருக்கிற வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதனால தான் இருக்கோம் அப்போ நாம் போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம போய் நடக்கிறதுங்கிறது இல்லை நம்ம போகாதனால நின்று போயிடாதுன்னு அவா தெரிஞ்சு விடக்கூடாது அதே தான் இப்போ கண்ணுக்கும் காதுக்கும் பயம் உள்ளே ஒன்றுனா வந்துடுச்சு அதுக்கப்புறம் பிராணவாயு புறப்பட ஆரம்பிச்சது வெளியில் போலேது நான் போக போறேங்கிறதுக்காக கிளம்பித்து கிளம்பினா ஒரு குதிரை அத்தி மொரட்டு குதிரை அந்த மொரட்டு குதிரை முளை அடித்து கீழே கயத்தை போட்டு கட்டி வச்சுருக்கு அது கணச்சின்னு திமிரண்டி கிளம்பித்தோம் இல்லையோ அப்போ ஒரு உதரலே போட்டுருக்கிற மொளை பித்து கொண்டு வெளியில் வரும் இல்லையோ அதை போல இந்த பிராணவாயு வெளியில் போக ஆரம்பிச்சிது உடம்பு ஒதர்றது கைகால்லாம் உத பிராணன் வெளியில் போட்டால் என்ன ஆகும் போனால் முடிஞ்சு போச்சு இது கிளம்பினத்துக்கே இந்த பாடு கண்ணு காது மூக்கு தடாலன்னு பிராணவாயு காதல் விழுந்தது சுவாமி நீர் ஒங்கேயும் போக வேண்டாம் நாங்கள் அத்தனை பேரும் தோற்று போட்டுவோன்னு இப்போவே நீர் தான் ஜெயித்தீர் நீர் தான் ஜெயித்தீர் எங்களுக்கு இருக்கிற கப்பம் வரி என்னென்ன உண்டோ கட்டுறோம்னு